இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்று திங்கட்கிழமை காலை ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் போது ஜாழ்ப்பாண வைத்தியசாலை வீதியில் உள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்வில் இந்திய துணை தூதர் சாய் முரளி, வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சி ஸ்ரீ சத்குணராஜா, ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி, ஜாழ் மாநகர ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன், ஜாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் யருள் மற்றும் சமய சமூக பிரதிநிதிகள், இந்திய துணை தூதரக அதிகாரிகள், அகில இலங்கை காந்தி சேவா சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது காந்தியம் 7 வெளியிட்டு வைக்கப்பட்டு அதன் பிரதி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இதேவேளை இந்திய துணை தூதரக அதிகாரிகளினால் துவிச்சக்கர வண்டி பவனியொன்றும் மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் ஜாழ்ப்பாண பன்னாட்டு மையத்தில் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகனின் பங்கேற்புடன் மரநடுகையும் இடம்பெற்றது. அதிகாரியவர்கள்
நடந்து அனைவருக்கும் இந்த பத்திரிகை வழங்கி வைக்கப்படும். இந்த இடத்திலே ஏங்க ப்ரோ ஏங்க கொடுத்தீங்க ப்ரோ இது என்ன